எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோனா, ஜோசப் வந்து 10 தோசை சாப்பிட போறான். அதுதான் அவனுக்கு வந்து இன்னையோட சவாலஞ்சு. எவ்வளவு நிமிஷத்துல? 10 minutes 10 தோசை சாப்பிடணும். இதோ பாருங்க, நான் சுட்டுட்டு இருக்கேன். தோசை பெருசு பெருசா சுடுறாங்க, நான் சாப்பிட கூடாதுன்னு. அவன் சின்ன சின்னதா சுடு அப்படின்னு சொன்னா, நான் அதெல்லாம் அவன் ஈஸியா சாப்பிடுவான். நார்மலாவே 7-8 தோசை சாப்பிடுற பையன். அது 10 நிமிஷத்துல சாப்பிட முடியுமான்னு தெரியல, பட் ட்ரை மை பெஸ்ட். ஊத்துங்க மாமா. இப்ப எங்க மாமா வந்து தோசை சுடுறாரு. அவர் சுட்டா பயங்கரமா இருக்கும், நீங்களே பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. எவ்வளவு பெருசு சுடுறாரு பாருங்க, அந்த தவாவே மறந்துடும். நான் ஆக்சுவலா என்ன பிளான் வச்சிருக்கேன்னா, ஹோட்டல் வச்சிடலான் இருக்கேன். இப்படி பெருசு பெருசா சுட்டா எப்படி 10 சாப்பிடுவேன்? அப்புறம் நான் நாக் அவுட் ஆயிட்டா ஒத்துப்பேன், நானு நான் தோத்துறேன்ட்டு. சோ பெருசா சுட்டிருக்காங்க. இப்போ இத பெரட்டி போடுறதா ஒரு விஷயமே எனக்கு அது கஷ்டமா இருக்கு. இவங்க எப்படி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். எப்படி நீங்க தோசை சுடுற பழக்கம் வந்தது? கஷ்டமா இருக்கு. கஷ்டம் ஒரு நாள் நம்ம வீட்டுல இருந்து வரும்போது இவா கூட்டு ஒரு கடையில வாங்கினீங்க பாருங்க, தண்ணி கம்பெனி கூட இருக்கு, தண்ணி கிடைக்க போற இருக்கு. உண்மையாவே தோசை பிரமாதமா சுட்டாரு, ஆனா திருப்பி போடும்போதுதான் கொஞ்சம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், மாமா சுட்டது. இப்போ நான் சாப்பிடுறத கவர் பண்றேன். 10 நிமிஷத்துல 10 தோசை சாப்பிட முடியுமா பார்க்கலாம். நீங்களும் பொறுத்திருந்து பாருங்கள் நண்பர்களே. இப்போ சாப்பிட செட் பண்ணியாச்சு. இப்ப பாருங்க தோசை எண்ணி காமிச்சிடுறேன். 1, 2, 3 எல்லாம் பெருசு பெருசா சுட்டு வச்சுக்கீங்க சாப்பிடுவாங்க. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 போனோன்னு 12 நடுவில் 2 சின்னது இருக்கு, அது நான் சுட்டதுங்க. ஸோ மொத்தம் இதில் 12 தோசை இருக்கு. கீழே 2 தோசை இருக்கு, அதை மேலே எடுத்து வச்சுக்கலாமா? சரி ஓகே, நீங்கள் தண்ணி டைமர் ஆன் பண்ணி அவங்களுக்கு காமிச்சிடுமா. 10 நிமிடங்களில் 10 தோசையை சாப்பிட போகும். ரெடியா சொல்? ரெடி. கோல் குத்து மக்காவுக்கு போட்டுக்கியா, நீ ஆதரவு கொடுக்கணும் இந்த மாதிரி. பாப்போம். உங்க தாங்க தெரியல இது.
தெரியாம சத்தியமா வாங்கி விட்டங்க நிஜமா சத்தியமா நான் சுட்டுக்கிறேன் தோசை பத்து தோசை சாப்பிட்டுருப்பேன் இந்த தோசைக்கு பத்து தோசை சாப்பிடுறது இருபது தோசை சாப்பிடலாம் ரொம்ப கஷ்டம் எத்தனை தோசைமா ஆறு ஏழாவது தோசை இல்லை கை வச்சிருக்கேன் இல்லை ஆறு தான் கணக்கு டைம் ஆயிடுச்சு முடிஞ்சு முடிஞ்சிருக்கு இருந்தாலும் நான் பத்து தோசை சாப்பிடுவேன் சாப்பிடுறேன் பொறுமையாக சாப்பிடுறேன் நான் தோப்பேன் எப்போ நான் தோட்டானு பார்த்துக்கிறேன் நான் ஒத்துக்கிறேங்க ஆறு தோசை தாங்க சாப்பிட முடிஞ்சுது பெருசா இருந்துச்சு தோசை நானே ஒத்துக்கிறேன்
நெய் வேற ரொம்ப ஊத்திட்டாங்க சார். ஏய் நான் தோக்கலங்க, எல்லாம் போட்டு எழுங்க, நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன். இருந்தாலும் வருத்தமாக தான் இருக்கு. பத்து நிமிடங்களில் வெறும் ஆறே தோசையை சாப்பிட்டு தோல்வியை ஒப்புக்கொண்ட ஜோசப் உங்கள் முன்னிலையில் இருக்கிறேன். சரி பரவாயில்ல, வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு ஜகஜம் ஜகஜம். இருந்தாலும் நல்லா சாப்பிடுங்க நீங்களும். இந்த மாதிரி என்ன மாதிரிலாம் போட்டி போட்டுன்னு அரை குறைமா அரை வேக்காட்டில் சாப்பிடாதீங்க, கண்டிப்பாக அது உங்கள் நெஞ்சுக்குள்ளேயோ இல்லை எங்கேயா போய் அடிச்சிக்கும். ஸோ சாப்பிட்ற விஷயத்துல கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக சுவைச்சு ரசித்து சாப்பிடுங்க. உண்மையாகவே எனக்கு இந்த சாம்பார் தோசை ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் கண்டிப்பாக பத்து தோசை சாப்பிட்டுதான் எந்திப்பேன். அது வரையும் உங்களால் பொறுமையாக பார்க்க முடியாது. இப்போவே இந்த வீடியோ உங்களுக்கு 15 நிமிஷம் வந்திருக்கும். ஸோ எனிவேஸ் இந்த வீடியோ இது வரைக்கும் கண்டினியூஸாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தென் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டங்குன்னு கட்டி விட்ருங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.